குழந்தைங்களுக்கு 1 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி சில உணவுகள் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 1 வயசு வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும். தாய்ப்பாலில் தான் குழந்தைங்க வளர்ச்சிக்கான ஊட்டச்சத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குது. ஆனால் அதை தவிர மற்ற எல்லாமே நம்ம கொடுக்குறோம் இன்றைக்கி. அதனால தான் குழந்தைங்களோட ஆரோக்கியம் வந்து கெட்டு போகுது. என்னென்ன கொடுக்கக்கூடாதுன்னு பார்க்கலாம். தேன் வந்து 1 வயசுக்கு மேலே தான் கொடுக்கணும் அப்படின்னு சித்தாவில் நாட்டு வைத்தியர் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா தேனை செரிக்கக்கூடிய தன்மை குழந்தைக்கு இல்லை. அதே மாதிரி பசும்பால், பால் வந்து சாப்பாட்டை விட 3 மடங்கு ஆகும் செரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பசும்பாலும் கொடுக்கக்கூடாது. அடுத்து வந்து ஃப்ரெஷ் ஜூஸ், அதுவும் வந்து சர்க்கரை நம்ம சேர்க்கறதுனால அதெல்லாம் வந்து குழந்தைங்க ஆரோக்கியத்தை கெடுக்கும். அடுத்து சாக்லேட், இது பெரிய விஷயம். சாக்லேட்டை மட்டும் டேஸ்ட்டு பிடிச்சிருச்சு குழந்தை, அதை விடவே விடாது. அதோட மனநிலைமையை கூட மாற்றும் இந்த சாக்லேட். சளி பிடிக்கும், ஃபீவர் வரும், எல்லாமே வரும் இந்த சாக்லேட்டால். அதனால் சாக்லேட் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இறைச்சி, அந்த குழந்தை தானாக அள்ளி சாப்பிட்ற வரைக்கும் நம்ம அந்த இறைச்சி கொடுக்கக்கூடாது. இறைச்சி குழந்தையிலே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதனோட புத்தி வந்து மந்தமாக இருக்கும், ஞாபக சக்தி குறையும், வளர வளர ஒரு சோம்பேறித்தனமாக ஒரு மாதிரி ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும் அந்த குழந்தை. அதனால் 1 வயசு வரைக்கும் நம்ம தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும். அதுக்கும் பிறகும் அந்தந்த வயசில் என்னென்ன உணவு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்குது. அதை தெரிஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கும்.